any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. Lokesh Kananaju ekathla thalaivar 171 appdin solittu oru look onnu vittirukanga. Adhu oru masala padam. அந்த இத்தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு வரல. இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அது இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு படத்துலேயுமே அந்த வன்முறை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ரஜினிகாந்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு படம் தேவைப்படுது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிறதுனால தான் இவரே வழியே சென்று லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டாரு. அதான் ரஜினிகாந்துக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அதனால் மற்ற மொழியில் நடிக்கிற ஹீரோக்களை வச்சு இவர் வந்து தன் படத்தை வெற்றியடைய வைக்கிறார் அப்படின்லாம் நம்ம அபாண்டமாக சொல்லிட முடியாது. இன்றைக்கி சினிமாவுடைய பேட்டர்ன் வந்து ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. பேன் இண்டியாங்கிறதே மக்களை ஏமாத்துகிற ஒரு வசீகர சொல் தான். பலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இப்போ இவங்க ஒரு அலங்காரமான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அது லோகேஷ் கனகராஜுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் எனக்கு ஏற்பட்ட முதல் கேள்வி. இன்னொன்று, ஸ்ருத்திகாசன் தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்வதற்காக பண்ணிய ஆல்பமாக தான் அதை நான் பார்க்குறேன். இல்லைன்னா அப்படி ஒரு ஆல்பத்துக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸ்ருத்திகாசன் வந்து ஒரு பன்முக திறமையை கொண்ட ஒரு பெண்ணு தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த துறையிலையுமே கிளிக் ஆகலை. இன்றைக்கும் கமல்ஹாசனுடைய மகள்ங்கிறது தான் ஸ்ருத்தியுடைய அடையாளமாக இருக்குது. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த கங்குவா ப்ராஜெக்ட் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த சிவாவுடைய தொடர் ஃப்ளாப், அண்ணாத்தை மாதிரியான படங்களை கொடுத்த இயக்குனருங்கிறது ஒரு காரணமாக என்னங்கிறது தெரியல. அல்லது அதனுடைய ஃபஸ்ட் லுக்கில் ஆரம்பித்து இதுவரைக்கும் வந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னமோ அது ஒரு வீடியோ கேம், ஒரு அனிமேஷன் இது பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சமீபத்தில் அந்த சுதா கொங்காரா ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணுறோம். இவங்க வந்து ட்ராப் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாம் கேள்விப்பட்டது என்னென்னா அந்த படம் ட்ராப்பு தான். அதனால தான் இப்போ அவசர அவசரமாக கார்த்திக் சுப்பாராஜ் படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே என்ன பிளான் அப்படின்னா சுதா கொங்காரா படம் அடுத்து வாடிவாசல்ங்கிறது தான் இவருடைய லைனப்பில் இருந்தது. ஆனால் இப்போ வாடிவாசலும் நடக்கிற மாதிரி தெரியல. சுதா கொங்காரா படமும் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகிடுச்சு. ஒரு பயோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு கேரக்டருடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே காட்டணும். அதுதான் ஒரு நேர்மையான படைப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை இளையராஜா வந்து கொடுக்குற டிப்ஸுகளை வச்சு நீங்கள் சீன் பண்ணி அதை படம் பண்ண போகிறாங்க. அப்போ இளையராஜா தன்னுடைய மைனஸ் பாயிண்ட்டை எப்படி சொல்லுவார், அப்புறம் இளையராஜாவுடைய பார்வையில் வந்து வைரமுத்து ஏஆர் ரகமெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து இந்த படத்தில் வருவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோட சினிமா வாசகர் பிஸ்மி நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு இயக்கத்தில் தலைவர் 171 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு ஒன்று விட்டுருக்காங்க. அந்த லுக்கை பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கிளாசிக் ரஜினி வந்து திரும்ப வராரு அப்படின்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த கையில் இந்த வாட்செல்லாம் பார்த்த உடனே இது ஒரு கேங்ஸ்டர் மூவி போல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு பார்த்தோன்னே? அது ஒரு மசாலா படம். அந்த இத்தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு வரல. இன்னொன்று, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டரு. அது இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு படத்துலேயுமே அந்த வன்முறை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ரஜினிகாந்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு படம் தேவைப்படுது. அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிறதுனால தான் இவரே வழியே சென்று லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டாரு. ஸோ அந்த அடிப்படையில் வழக்கமான லோகேஷ் கனகராஜுடைய படமாக இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு உணர்த்துகிற செய்தி அது. ஓகே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலரில் வந்துட்டு ஒரு விமர்சனமாகவே சொன்னாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தாண்டி அங்கே வந்து வேறு வேறு மொழியில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு. இதுலேயும் கிட்டத்தட்ட அமிதாப் பச்சன், பகத் பாசில் எல்லோரும் வரதா சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னும் அவருக்கு வந்து வேறு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸோட உதவி தேவைப்படுதா அப்படின்னு? இல்லை, அது ரஜினிக்கு மட்டுமே கிடையாது, இது வந்து எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும். இன்னொன்று முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைய சினிமாவுடைய பேட்டர்ன் மாறிடுச்சு. அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ரஜினிகாந்துக்கு மார்க்கெட் போயிடுச்சு. அதனால் மற்ற மொழியில் நடிக்கிற ஹீரோக்களை வச்சு இவர் வந்து தன் படத்தை வெற்றியடைய வைக்கிறார் அப்படின்லாம் நம்ம அபாண்டமாக சொல்லிட முடியாது. இன்றைக்கி சினிமாவுடைய பேட்டர்ன் வந்து ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. பேன் இண்டியாங்கிறதே மக்களை ஏமாத்துகிற ஒரு வசீகர சொல் தான். பலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இப்போ இவங்க ஒரு அலங்காரமான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடிகர்களுடைய சம்பளங்கிறது பல கோடி, நீங்கள் கற்பனைக்கு எட்டாத தொகை தான் நடிகர்களுடைய சம்பளமாக இருக்குது. அதுக்கு ரஜினியும் அடக்கம். அப்புறம் இவர்களை வைத்து படம் எடுக்கிற படத்தினுடைய பட்ஜெட்டுங்கிறது அந்தளவுக்கு எகிரிடுச்சு. அப்போ இந்த பணத்தை
நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னா அது வெறுமனே ஒரு லாங்குவேஜில் ஒரு ரீஜினல் ஃபிலிமாக இருந்தால் அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால அது எல்லா லாங்குவேஜ்லேயும் அதை ரிலீஸ் பண்ணி அந்த லாபத்தை ஒரு பெருத்த லாபத்தை எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முகத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த மல்டி லாங்குவேஜில் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது, அது ரஜினியாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி. அப்போ அந்தந்த மாநிலங்களில் மக்களுக்கு பரிச்சயமான மக்களுடைய ஆதரவு பெற்ற முகங்களை போடும்போது இன்னும் வந்து அந்த கூட்டத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட காஸ்டிங்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக காவேரி மருத்துவமனை நிகழ்ச்சியில் வந்துட்டு போய் பேசினார். அப்போ கூட அவர் எப்போ பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதில் வந்துட்டு கமலை கலாய்க்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருப்பார். ஒரு காலத்தில் வந்துட்டு கமல் சார் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து காவேரி மருத்துவமனை அப்படின்னாங்க. இப்போ காவேரி மருத்துவமனை பக்கத்தில் தான் கமல் வீடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டார். அதை வந்து சொல்லிவிட்டு அவரும் சொல்லிட்டார் இந்த மாதிரி இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க, ஒரு குசும்புன்னு எடுத்துக்கலாமா? இதை இல்லை குசும்புன்னு கிடையாது, ஒரு யதார்த்தமாக பேசியிருக்காரு அப்படி தான். இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட அபிப்பிராயங்கிறது வேறாக இருக்கும். அதே நேரம் ஒரு பொதுவெளியில் பேசும்போது ஒரு மேடையில் போய் பேசும்போது ஒரு விழாவில் பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பேசுவாங்க. அந்த பேச்சுங்கிறது பெரும்பாலும் சம்பிரதாயமாக இருக்கும். அதில் பல நேரங்களில் மிகையான விஷயங்களும் பொய்யான விஷயங்களும் இருக்கும். ரஜினி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் பேசியவர் தான், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இப்போ பல மேடைகளில் இப்போ போய் ரஜினி பேசுகிறார் அப்படின்னா இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாராட்டு விழா அல்லது ஒரு படத்தினுடைய வெற்றி விழா அப்படின்னா இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசித்தான் ஆகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கட்டத்தை எல்லாம் கடந்து ஒரு பக்குவப்பட்ட மனிதராக ரஜினி இருக்கார். அதுக்கு அவருடைய வயது ஒரு முக்கியமான காரணம். அதனால அவர் மனசில் பட்டதையெல்லாம் அவர் பேசுகிறார், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று, இப்போ கமல் பற்றி அவர் பேசிய பேச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேற ஒருத்தரப்பும் இப்படி பேசுனா நிச்சயமாக அவர் ஹர்ட் ஆகிடுவார், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இவர் கமலை பற்றி பேசும்போது இப்படி பேசுகிறார் அப்படின்னா கமல் மீது இவருக்கு உள்ள நம்பிக்கை, கமல் நம் மீது வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு, நம்ம இப்படி பேசுகிறதுனால கமல் நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் அப்படி பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவர் அப்படி பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு யாருமே காவேரி ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் கமல் வீடு இருக்குன்னு சொல்கிறதா தெரியல. இன்றைக்கும் ஆழ்வார்பேட்டை என்பது கமல்ஹாசன் வீடு தான் லேண்ட்மார்க்காக இருக்குது. இன்னொன்று, அது காவேரி மருத்துவமனையினுடைய திறப்பு விழா அப்படிங்கிறதுனால அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக சொன்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஓகே, இயக்குனர் லோகேஷ் கனகராஜன் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி வந்து கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அதிகமாக எடுக்கிறவர் அப்படின்ட்டு. அவர் படத்தில் ஹீரோயினே வந்து உயிரிட விடுறது கிடையாது. இப்போ இனிமேல் அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, அதை பார்த்தீங்களா சார், எப்படி சார் இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு? பார்த்தேன். அது லோகேஷ் கனகராஜுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் எனக்கு ஏற்பட்ட முதல் கேள்வி. இன்னொன்று, ஸ்ருத்திகாசன் தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்வதற்காக பண்ணிய ஆல்பமாக தான் அதை நான் பார்க்குறேன். இல்லைனா அப்படி ஒரு ஆல்பத்துக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸ்ருத்திகாசன் வந்து ஒரு பன்முக திறமையை கொண்ட ஒரு பெண்ணு தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த துறையிலையுமே கிளிக் ஆகலை. இன்றைக்கும் கமல்ஹாசனுடைய மகள்ங்கிறது தான் ஸ்ருத்தியுடைய அடையாளமாக இருக்குது. இவங்க வந்து ஒரு சூப்பரான சிங்கர், ஒரு சிங்கராக பேர் எடுத்திருக்காங்களான்னா கிடையாது, ஒரு இசையமைப்பாளராக பேர் வாங்கியிருக்காங்களான்னா கிடையாது, ஒரு நடிகையாக பேர் வாங்கியிருக்காங்களானா கிடையாது. இன்னும் கமல்ஹாசனுடைய அந்த ஷேடோவில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ மகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கமல்ஹாசன் எடுத்த முயற்சி தான் அது. அது தப்பு கிடையாது, ஏன்னா மகளுக்காக அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. இதுக்குள்ளார லோகேஷ் கனகராஜை தூக்கி போடணுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. என்னென்னா லோகேஷோடைய படங்கள் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் லோகேஷ் என்கிற அந்த கேரக்டர் மீது நமக்கு என்றைக்குமே மரியாதை குறைவாக சம்பவங்கள் ஏற்பட்டதே இல்லை. அவரை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பண்பான இளைஞர். ஆனால் இப்படி ஒரு ஆல்பத்தில் நடித்ததன் மூலம், அது நடிப்பு தான் அதில் மாற்றம் இல்லை, பட் லோகேஷுடைய பேரே கொஞ்சம் கெட்டு போனதாக தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறமா அவங்க இந்த சிஎஸ்கே மேட்ச் போய் பார்த்தது, அப்புறம் பார்ட்டியில் ஒன்றா போகிறாங்க அப்படின் போது அது வேறு மாதிரியான விஷயங்களை கொண்டு இல்லை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பத்துக்கான ப்ரொமோஷன் தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ப்ரொமோஷன் ஆமாம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஸ்ருத்திகாசனேயோடைய அவங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்க ஒரு கமிட்டடான ஒரு ஏரியாவில் இருக்காங்க. இன்னொன்று, இவர் வந்து காதலித்து திருமணம் முடித்த ஒரு கேரக்டர், அதனால் இவர்கள் கூட போனதை வச்சு நம்ம வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதிட முடியாது. இன்னொன்று, இப்படி போகிறாங்கங்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன் கேட்கலாம், போன சீசனில் ரெண்டு பேரும் போகல இல்லை, ஏன் இந்த சீசனில் போகிறாங்க அப்படின்னா இந்த ஆல்பத்துக்கான விஷயம். இன்னென்ன ஊடகங்களுடைய சைக்காலஜியும் இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இது மாதிரி ரெண்டு இடத்துக்கு போனோம்னா இவனுங்களே பயங்கரமாக ஸ்க்ரீன் பிளே எழுதி அதனுடைய முதல் வார்த்தையாக இனிமேல் அப்படிங்கிற ஆல்பத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவானுங்க, அது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வந்து பயங்கரமாக வியூஸை அள்ளி
நமக்கு பணத்தை கொட்டுங்கிற அந்த கணக்கின் அடிப்படையில் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இதை நடித்ததன் மூலமாக ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் அதை நம்ம கொச்சைப்படுத்த வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, சூர்யா அவர்களோட தொடர்ந்து அவரோட லைனப்பை பார்த்தீங்கன்னா, இப்போ கங்குவாவோட டீசர் வெளியாச்சு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் சிறுத்தை சிவா தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாங்க. இன்னொரு பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு போது அடுத்த படத்தோட அறிவிப்பு வருது, கார்த்திக் சுப்ராஜ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வித்தியாசமாக அதுவும் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கங்குவா பார்க்கும் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அந்த கங்குவா ப்ராஜெக்ட் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த சிவாவுடைய தொடர் ஃப்ளாப், அண்ணாத்தை மாதிரியான படங்களை கொடுத்த இயக்குனருங்கிறது ஒரு காரணமாக என்னங்கிறது தெரியல. அல்லது அதனுடைய ஃபஸ்ட் லுக்கில் ஆரம்பித்து இதுவரைக்கும் வந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னமோ அது ஒரு வீடியோ கேம், ஒரு அனிமேஷன் இது பார்க்குற மாதிரி தான் இருந்ததே தவிர இது ஒரு திரைப்படம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு பர்சனலாக ஏற்படலை. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னது தான், இது பாகுபலி என்கிற புலியை பார்த்து சூடு போட்டு கொண்ட பூனை தான் கங்குவா. அதில் வந்து நான் பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இது போன்ற காரணங்களால் எனக்கு அது வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட நான் பேசிய பல பேருக்கும் கூட கங்குவா வந்து ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுக்கலை. இதை தாண்டி அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற தனஞ்சயம் போன்றவர்கள் உட்காந்து ஊதிக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள்கிட்ட இந்த படம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலை. ஒருவேளை நம்முடைய கணிப்பு அனுமானங்களை தாண்டி அந்த படத்தில் வேற ஏதாவது இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் நம்ம பார்த்த வரை அது வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய லைனப்லேயே அவருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ சமீபத்தில் அந்த சுதா கொங்காரா ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணுறோம். இவங்க வந்து ட்ராப் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாம் கேள்விப்பட்டது என்னென்னா அந்த படம் ட்ராப்பு தான். அதனால தான் இப்போ அவசர அவசரமாக கார்த்திக் சுப்பாராஜ் படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே என்ன பிளான் அப்படின்னா சுதா கொங்காரா படம் அடுத்து வாடிவாசல்ங்கிறது தான் இவருடைய லைனப்பில் இருந்தது. ஆனால் இப்போ வாடிவாசலும் நடக்கிற மாதிரி தெரியல, சுதா கொங்காரா படமும் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகிடுச்சு, அதனால் இப்போ நான் சும்மா உட்கார்ற சூழ்நிலை வந்துருச்சுங்கிறதுனால இப்போ அவசர அவசரமாக இப்போ கார்த்திக் சுப்பாராஜ் படத்துக்கு வந்திருக்காங்க. பட் சூர்யா சைலேயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஓகே, ஆமாம். ஃபைனலாக வந்து இளையராஜாவோட பயோபிக், அதில் வந்துட்டு இன்ட்ரோல் பிளாக் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி இணையத்தில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்துட்டு ஒரு மேடையில் வந்துட்டு இளையராஜா பேசிகிட்டு இருப்பார். சொல்லும் போதே சொல்லுவார், கண்ணதாசன் தவிர பெரிய கவிஞர் யாரும் கிடையாது அப்படின்னும் போது கரெக்டாக வைரமுத்து கீழே குனிஞ்சிருப்பார். திருப்பி வைரமுத்து ஏறும்போது அப்படியே வந்து எம்எஸ்சியோட பெரிய ஒரு இசைக்கலைஞரை பார்க்க முடியாது அப்படின்வாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லை, ஆக்சுவலி அந்த படம் வந்து எந்த இடத்தில் தொடங்கி எங்கே முடியுதுங்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு யூகங்களாகவும் அவரவர் கற்பனை சார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் எங்கள் வலைபேச்சில் பேசும்போது கூட சொன்னோம், இன்ட்ரோல் பிளாக் வந்து ரஹ்மான் வந்து ரெண்டு கையில் ஆஸ்காரை வாங்கிட்டு இப்படி காட்டுறாருல, அதுதான் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் பண்ணால் ஆஸ்பத்திரியா அப்படின்னு கேட்டேன். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களுக்கும் வந்து அது குறித்து ஒரு கற்பனை இருக்குது. பட் பரவாயில்ல, ஒரு படம் தொடங்குவதற்கு முன்பே வந்து பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு கற்பனையை விரிவடைய வச்சதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். பட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த ப்ராஜெக்டே ஒரு ரெண்டு பார்ட்டாக பண்ணுறாங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே நேரம் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கும் பட்சம் இவங்கெல்லாம் வியாபாரத்துக்கான இந்த படமே பண்ணுறாங்க. மற்றபடி இளையராஜா புகழ் பரப்புவதற்கான படம் கிடையாது அது. இந்த இப்படி ஒரு பயோபிக் எடுத்தால் இவ்வளோ ரூபா வியாபாரம் பண்ணலாங்கிற அடிப்படையில் தான் அதை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பட்சம் அப்போ ரெண்டு பார்ட்டுடைய இன்ட்ரல் பிளாக்கே வேறையாக தானே இருக்கும். அதனால் அது குறித்து நம்ம ரொம்ப கற்பனை பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை அந்த படம் ஒரு நேர்மையான படமாக இருக்குமா அப்படிங்கிறது தான். என்னென்னா ஒரு பயோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு கேரக்டருடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே காட்டணும், அதுதான் ஒரு நேர்மையான படைப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை இளையராஜா வந்து கொடுக்குற டிப்ஸுகளை வச்சு நீங்கள் சீன் பண்ணி அதை படம் பண்ண போகிறாங்க. அப்போ இளையராஜா தன்னுடைய மைனஸ் பாயிண்ட்டை எப்படி சொல்லுவார், அப்புறம் இளையராஜாவுடைய பார்வையில் வந்து வைரமுத்து ஏஆர் ரகமெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து இந்த படத்தில் வருவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை இளையராஜா பயோபிக்குங்கிறது ஒரு நேர்மையான படைப்பாக இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand.